இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நாளை நாள் செப்டம்பருடைய 26ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசியுடைய 9வது நாள், அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சர்வசக்தி வாய்ந்த சோமவார திங்கக்கிழமை என்று சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளை நாள் நவராத்திரியானது ஆரம்பமாகுது. ஸோ நவராத்திரி விழா அப்படிங்கிறது தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விழா. ஸோ நவராத்திரியுடைய 9 நாளும் தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ நவராத்திரி பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நவராத்திரி அப்படின்னாவே நம்மள பல பேருக்கு ஞாபகம் வருவது கொழு வைக்கிறது தான். ஸோ பொம்மை கொழு வைத்து அந்த 9 நாளும் தெய்வீய வழிபாடு செய்கிறது தான். ஸோ தெய்வீய வழிபாடு இந்த மாதிரி கொழு வைத்தாதான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் படிக்கட்டில் பொம்மை வைக்காமல் கூட நவராத்திரி பண்டிகையை நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டாடலாம். ஸோ வீட்டில் எளிமையாக நவராத்திரி பண்டிகை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நவராத்திரி நீங்கள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பொம்மைலாம் வைக்காமல் நவராத்திரியை எப்படி 9 நாள் வீட்டில் கொண்டாடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். சரி வாங்க, நவராத்திரி பற்றிய தாள்களையும் நவராத்திரி நாளை நாள் எப்படி நாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம திதியில் நவராத்திரி தொடங்கி 10வது திதியான தசமியில் முடியும். ஸோ இந்தியா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் நவராத்திரி என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்படும். ஸோ கொழு என்பது நவராத்திரியுடைய ஒரு அங்கம். வீடுகளில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் கொழு நாளிலிருந்து வைக்கப்படும். ஒரு சிலருக்கு பாரம்பரியமாக அவங்களுடைய வீட்டில் நவராத்திரிக்கு கொழு வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருந்து வருது. அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு 3 முதல் 11 படிகள் வைத்து நவராத்திரியை கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, முந்தைய தலைமுறையினரிடம் அவ்வாறு கொழு வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க இப்போது கொழு வைத்து நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய அம்மா கொழு வைக்கலை, நான் கொழு வைக்கலாமா? என்னுடைய அம்மா வீட்டில் கொழு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது, கணவர் வீட்டில் இல்லை, நான் இதை செய்யலாமா? கொழு வைக்கக்கூடிய பழக்கம் எங்கள் சமூகத்தில் இல்லை, ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது, நான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ கொழு வைக்கணும், நீங்கள் நவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணலை, நான் பண்ணலாமா, எல்லாருமே கொழு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொழு வைக்கலாங்க. கொழு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் தான் கொழு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொழு வைக்கணும். நவராத்திரி நாயை நம்ம வீட்டில் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நாளையிலேருந்து கொண்டாட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் படிக்கட்டுகள் வைத்து நீங்கள் நவராத்திரி கொழு வைக்காமல் இருந்தால் கூட நீங்கள் நவராத்திரி 9 நாளுமே வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃபோட்டோ இருந்ததுன்னா, அதாவது அம்மனுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அம்மனுடைய ஃபோட்டோ வைத்து கூட நவராத்திரி வழிபாடு பண்ணலாம். ஸோ நவராத்திரி வழிபாடு ரொம்ப ஈஸியான ஒரு வழிபாடு. ஸோ நவராத்திரி வழிபாடு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நாளைக்கு பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவங்க எப்படி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிற தெளிவாக தெரிஞ்சு அது போல் பண்ணுங்க. 9 நாட்களுமே சக்தி தேவியின் ஒவ்வொரு அவதாரத்தை வணங்கி வழிபடுறோம். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இவங்களுடைய 3 பேர் தேவியரை கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை. அம்பாளை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் கொழு வைக்க நாளை நாள் தொடங்கலாம். முதல் முறையாக நாளை நாள் கொழு வைப்பவங்க ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இதில் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும். அதாவது கொழு வைக்கக்கூடிய நாளையிலிருந்து வீடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லைனா சுத்தப்படுத்திடுங்க, சுத்தப்படுத்திட்டு தான் கொழு வைக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கொழு வைக்கக்கூடிய முதல் நாள் நாளை நாள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அம்பாளை மனதில் வேண்டிக் கொண்டு 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து கொழு வைக்க தொடங்குங்க. எந்த ஒரு தடையும் வராமல் நவராத்திரி 9 நாள் வழிபாட்டை சிறப்பாக நீங்கள் வந்து நடத்தணும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி முடிச்சு வைச்சதுக்கு பின்னாடி நீங்கள் கொழு வைக்க தொடங்கலாம். ஸோ கொழு வைக்கக்கூடிய பாரம்பரிய முறையை தெரியாது என்று சொல்கிறவங்க அதை பற்றி தெரிந்தவங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வைங்க. எந்தெந்த படிக்கட்டில் எந்தெந்த பொம்மைகள் வைக்க வேண்டும் என்று வழிமுறைகள் இருக்குது. அதாவது ஓரிரவு உயிரினம் முதல் 6 அறிவு உயிரினம் மற்றும் கடவுள் என்று வரிசையாக கீழிருந்து மேலாக பொம்மைகளை அடுக்க வேண்டும்.
கொழு வைப்பதற்கு வீட்டில் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்க. கிழக்கு மேற்காக கொழு பொம்மைகள் கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்கிற மாதிரி கொழு படுக்கட்டுகளை அடுக்கி வைத்துக்குங்க. கொழு படிக்கட்டுகளை அடுக்கி வைத்துக்குங்க. ஸோ கொழு படிக்கட்டுகள் தயாராக கடைகளில் இப்பெல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது. உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் விரும்பத்தக்கவாறு நீங்கள் படிக்கட்டுகளை வாங்கிக்கலாம். ஸோ 3, 9, 11 இந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு முறையாக கொழு வைப்பவர்கள் எடுத்த உடனே மிக பிரம்மாண்டமான அளவில் செய்வதை தவிர்த்து எளிமையாக 3 படிக்கட்டுகளோடு நாளை நாள் தொடங்குங்க. கொழுவில் வைக்கக்கூடிய பொம்மை மண் பொம்மைகளாக வாங்க வேண்டும். கொழு பொம்மைகள் மும்மூர்த்திகள், முப்பெருந்தேவிகள், விநாயகர், முருகர் உள்ளிட்ட பல்வேறு கடவுளுடைய பொம்மைகள் இருப்பதை பார்த்து வாங்கணும். இவற்றை அவசியமாக கொழுவில் நீங்கள் வைக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் விரும்பக்கூடிய மற்ற பொம்மைகளை வாங்கி ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மைகளை கூட கொழு படிக்கட்டில் நீங்கள் வைக்கலாம். ஸோ பொம்மைகளுக்கு அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது கலசம். ஸோ கலசம் இந்த நவராத்திரியில் ரொம்பவே முக்கியம். இப்போ ஒருவேளை நீங்கள் கொழு படிக்கட்டுகள் இந்த வருடம் வைக்கல, நான் நவராத்திரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறவங்க, நீங்கள் பொம்மைகள் வைக்காமல் இருந்தாலும் கலசம் வைத்து நவராத்திரி 9 நாளும் அந்த கலசத்தை வந்து ஒவ்வொரு 3 நாள் ஒவ்வொரு தேவியரை வழிபாடு செய்யலாம். ஸோ கலசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கலசத்தை வைத்து கூட நவராத்திரியை நீங்கள் கொண்டாடலாம். ஸோ கலசம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெள்ளி இல்லைன்னா பித்தளை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சொம்பை எடுத்துக்கணும். ஸோ சொம்பில் கலசம் தயாரித்து அதையும் கொழுவில் வந்து வைக்கணும். ஸோ கலசம் தயாரிக்கிறது உங்களுக்கு தெரியும். கலசத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் போட்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாணயங்கள், சில்லற நாணயங்கள் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாந்தளை வைத்து சுத்தமான தேங்காவை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து கலசத்தை ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ண கலசத்தை சாதாரணமாக வைக்கக்கூடாது. வாழையிலையோ ஒரு தொட்டோ வைத்து அதில் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே தான் கலசத்தை வைக்கணும். ஸோ கலசம் வைத்ததுக்கு பின்னாடி கலசத்தில் அம்மனுடைய முகம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அம்மனுடைய முகத்தை இந்த மாதிரி வைத்து கூட அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஸோ கலசம் ரெடி பண்ணி கூட நீங்கள் 9 நாளும் நவராத்திரியை கொண்டாடலாம். ஸோ இந்த மாதிரி கலசம் ரெடி பண்ணி கூட நீங்கள் பொம்மைகள் எதுவும் வைக்காம இந்த மாதிரி 9 நாள் கலசத்தை வைத்து கூட நவராத்திரி கொண்டாடலாம். ஸோ எல்லாருமே கொழு வைக்கிறாங்க, நானும் இந்த நவராத்திரிக்கு கொழு வைக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆசையை இந்த மாதிரி நிறைவேற்றிக்கலாம். ஆசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களே நிறைவேற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 9 நாட்களுமே தவறாமல் சிரத்தையாக ஒவ்வொரு வேளையும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் தயாரித்து பூஜை பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாளை நாள் காலையில் நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். நவராத்திரியுடைய நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளிலிருந்து காலை மாலை இரு வேளையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொழுப்படிக்கு கீழே விளக்கை ஏற்றி நெய்வேத்தியம் செய்து வணங்கணும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இனிப்பு மற்றும் சுண்டல் வகையை, ஏதாவது மசாலா பொருட்கள் மற்றும் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்யணும். ஸோ இந்த மாதிரி செய்து காலை மாலை விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடு செய்து அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய பெண்களை வீட்டுக்கழைத்து உங்களால் இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து தாம்பழமும் கொடுக்கணும். ஸோ தாம்பழம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, வெத்தலை பாக்கு, பழம், அதுக்கப்புறம் தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் இதுதான் தாம்பூலம் என்று சொல்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்கள வரவழைத்து அவங்களுக்கு நவராத்திரியில் இந்த மாதிரி தாம்பூலம் கொடுங்க, பிரசாதத்தையும் கொடுங்க. 9 நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். 9 நாளும் 9 வகையான ஸ்வீட் செய்யுங்க, 9 வகையான சுண்டல் செய்யுங்க. காலை மாலை இரு வேளையில் கண்டிப்பாக விளக்கேற்றி மாலை வேளையில் பிரசாதம் நீங்கள் பண்ணி நெய்வேத்தியமாக நீங்கள் படைச்சி அதை வழிபாடு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு நவராத்திரியை இந்த மாதிரி கொண்டாடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அம்மனுக்கு படைத்த பிரசாதத்தை ஃபர்ஸ்ட் வழங்கி அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிரசாதத்தை வழங்குங்க. ஸோ இன்றையிலிருந்து நீங்கள் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். ஸோ கொழுபொம்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போலாம் ஈஸியாக கடைகளில் கிடைக்குது. ஸோ கொழு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நவராத்திரி கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இந்த மாதிரி முறை செய்ய ஆரம்பிங்க. 9 நாள் செய்து முடித்ததுக்கு பின்னாடி 9வது நாள் அந்த நவராத்திரி பொம்மைகள் எடுத்து ஒரு பத்திரமான இடத்துல வைத்துக்குங்க. ஸோ அடுத்த வருடத்துக்கு திரும்ப அந்த பொம்மையை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கலச நீரை கிணத்துல ஊற்றிடுங்க, இல்லை செடிகளில் வந்து ஊற்றிடுங்க அந்த தண்ணியை. ஸோ அதில் இருக்கக்கூடிய காயின்கள் எடுத்து நீங்கள் எங்கே காசு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைத்துருங்க. இந்த மாதிரி தாங்க நவராத்திரியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நவராத்திரியை முடிக்கணும். ஸோ நவராத்திரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச அத்தனை பேத்துக்கும் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்கும்போது நவராத்திரி எவ்வளோ ஈஸியான ஸ்டார்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப
ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவோட உதவியின் மூலமா கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவு பெனிஃபிட்டாக இருக்கும், இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.